வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி தான் காய்ஸ் போக போகிறோம். அது நம்ம ஜெட்டில் தான் போக போகிறோம். அதுக்கு வந்து நிறைய அசசரிஸ் வந்து நம்மளுக்கு வாங்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஞ்சர் கிட் வந்து வாங்கிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் வண்டி எங்கேயும் போய்கிட்டு இருக்கையில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, நம்ம சப்போஸ் பஞ்சர் ஷாப்லாம் இருக்காது பக்கத்தில், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த பஞ்சர் கிட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் நாங்கள் ஒரு கிட் வந்து வாங்கி வச்சாச்சு. அது வந்து ஒரு 200 தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெட்டுக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நாங்கள் வாங்கியிருந்தோம். அது 1 நினச்சிருந்தோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அது 6 தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது முடிஞ்சிருச்சு. நான் இப்போ தான் நல்ல வேலை ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணியாச்சு. நம்ம செக் பண்ணாமல் போயிருந்தோம் அப்படின்னா, சப்போஸ் போலீஸ் நம்மளை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபைன் போட்டுருவாங்க. அதனால நம்ம எல்லாமே வந்து பக்காவாக நம்ம ரெடியாகி போயிடலாம். இங்கே தான் கைஸ் நம்ம இப்போ இந்த இது கொடுத்துருந்தோம். அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அந்த ரெடி பண்ணியாச்சு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியாச்சு. ஆல்ரெடி நான் சொல்லி தான் வச்சுருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வாங்கியாச்சு. 6 வாங்கியாச்சு. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் நேராக நம்ம ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் இதுதான் எங்கள் ஷாப்பு. இங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம 3 வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான வந்து எங்கள் ஷாப்லேயே நாங்கள் அந்த ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெட்டோட பூட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுதோ அதை ஃபுல்லாகவே எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சுருவோம். ஏன்னா சில இதை வந்து நம்ம மறந்துடுவோம் அவசரத்தில். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கில் வந்து எல்லாமே என்னென்னா நம்ம ஜெட்டுக்கு தேவையானது தான் இருக்குது. நம்ம வாங்கினோம் பார்த்திங்கன்னா, அந்த பஞ்சர்கிட்டு ஒரு ஃபினல் வாங்கிடுவோம். சப்போஸ் பெட்ரோல் இருந்தப்பட இது வந்து மெயின் வந்து நம்ம ஏர் பம்பு. அதை நம்ம ஆர்டர் போட்டு நெட்டில் வாங்கணும். அதோட ரிவ்யூ வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 5 வாட்டர் கேன் எடுத்துருக்கோம். இது நம்ம ஸ்நாக்ஸு, அதுபோக வந்து பில்லோ, அது இல்லாமல் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பக்காவாக நம்ம எடுத்து வச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம 1 ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 கீழ் நம்மளுக்கு வந்து ரூம் தங்க வேண்டியது இருக்கும். அதனால் பில்லோ தேவைப்படும், எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும், போர்வை எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம பூட் வந்து நம்ம ஜெட்டில் வந்து ரொம்ப பெருசு தான். அதனால் ஏகப்பட்ட ஜாமான் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பா அண்ட் சனிமாவை பிரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு வச்சுருவோம். ஆனால் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இடம் இருக்குது. சப்போஸ் ஆனால் வெளியே எல்லாம் போயிட்டு வந்துக்கிடுவாங்க. சரி, நம்ம கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிட்டத்தட்ட வந்து இன்னும் போக வேண்டிய இப்போ மதியம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வேகமாக கிளம்புனா தான் ஒரு ஈவினிங்குள்ளேயாவது அங்கே வந்து நம்ம ரீச் ஆக முடியும். ஃபஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. லைசன்ஸு, வண்டியோட புக்கு, அது இல்லாமல் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, மற்றபடி எல்லாமே ஏர் எல்லாமே எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். நம்ம கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு எங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் தம்பியும் மட்டும் தான் கழிச்சு நாங்கள் போகணும்னு நினச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தோன்னா வீட்லேயும் வரணும்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழியில் கூப்பிட்டு போய் அதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களையும் ஏற்றி இப்போ கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸு. நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியும், புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம இது ஸ்ட்ரீட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் பைய பார்த்து தான் பொறுமையாக போனோம். லைட் சைடில் எங்கேயாவது தட்டிடும். இப்போ நம்ம ஊரை வந்து அவுட்டர் வந்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இப்போ ஒரு 3 கிளம்பியிருக்கோம். இப்போ அங்கே போகிறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு எப்படி நைட் ஆயிரும். இப்போ வீட்டில் வந்திருக்கனால ரொம்ப ஸ்பீடும் போக விட மாட்டாங்க. ஒரு மீடியமான ஸ்பீடில் ஒரு 60-70-80 அந்த ரேஞ்சுக்கெலாம் நம்ம போனால் கூட ஓரளவுக்கு வந்து போயிடலாம். கைஸ், வீடியோ வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தாக போட வேண்டாம். ரொம்ப லெங்க்த்தாக போட்டால் நம்ம பார்க்கவங்களுக்கு போர் அடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம